हलो फ्रेंड्स ना उंग सिबी वेलकम टू सिबी इंफो चैनल பயமும் பதற்றமும் உருவாகிறதுக்கான காரணம் என்ன? இப்போ சின்ன வயசில் வந்து நம்ம அறியாமல் ஏதாச்சும் ஒரு தப்பான செயலை வந்து செஞ்சுருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து திருடி இருப்போம், இல்லைனா வந்து ரொம்ப நேரம் தனியாக இருட்டான ரூமில் வந்து உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு வந்து பயம் ஏற்படும். அப்படி பயம் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கூடவே வந்து பதற்றமும் வந்து அதிகரிக்கும். இந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இயல்பான விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இயல்பா அப்படின்னு சொன்னால் பிறக்கும் போதே வந்து இருக்கிறது இல்லை. இப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு பயப்படக்கூடிய இன்சிடென்ட் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சில பேர் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு தண்ணியை பார்த்தா அவங்க பயம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை சின்ன வயசில் இருக்கும்போது நாய்களோ பூனைகளோ அவங்களை வந்து கடிச்சிருக்கும், அதனால் பெருசாக அவங்களுக்கு நாய்களும் பூனைகளையும் பார்த்து பயப்படுவாங்க. இல்லை கொடூரமான ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து அவங்கள பயமுறுத்திருக்கலாம். இந்த மாதிரி பயப்படுறதுக்கு பேர் தான் வந்து ஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபோபியா அப்படின்னா ஒரு பொருளை பார்த்து பயப்படுறது, இல்லைனா அது மேலே அதிக ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு பேர் தான் ஃபோபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பயப்படுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய சில ஸ்ட்ரேஞ்சான ஃபோபியாஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்கள். அப்படியே அந்த கீழே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேலசோஃபோபியா பற்றி பார்த்தாலும், இப்போ நீங்கள் கடலில் கப்பல்லையோ போட்லையோ இதுலையோ பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கனாலும், இல்லை கடலில் இறங்காமல் கடற்கரை உரத்தில் அப்படி நின்றுட்டு இருக்கீங்கனாலும் அந்த சமயத்தில் கடலை பார்த்து ஒரு பெரிய பயம் வந்து ஏற்படும். அதுக்கு பேர் தான் தேலசோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் வந்து கடலில் மூழ்கினாலோ இல்லை கப்பல் ரெண்டாக கடலில் உடஞ்சி மூழ்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோபியா உள்ளவங்களுக்குலாம் பயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஃபோபியா உள்ளவங்களால் கடலில் பயணிக்கவே முடியாது. அடுத்து நோமோஃபோபியா. ஃபோனில் இன்டர்நெட் இல்லைனாலோ இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லைனாலோ இல்லை ஃபோனோட சார்ஜரை கொண்டு வர மறந்துட்டாலோ இல்லை ஃபோனையே கொண்டு வராமல் வீட்டில் மறந்து வச்சிட்டோன்ட்டாலோ ஒரு பயம் ஏற்படும். அதுக்கு பேர் தான் நோமோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ மேக்ஸிமமாக இருக்க ஜென்ரேஷனில் எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. நம்ம காலில் எழுந்திரிச்சு டீ குடிக்கிறோமோ ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையோ மொபைல் தான் எடுத்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இவங்களால் மொபைல் இல்லாமல் வாழவே முடியாது. அடுத்து ஹிப்பாப்ட்ரோ மான்ஸ்டோ ஸ்கெஸ்கி பெடாலியோஃபோபியா. எப்பா இது பார்க்கவே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாயில் சுத்தமாக வந்து நுழையவே இல்லை. இந்த மாதிரி லென்த்தான வேர்டை பார்த்தாலே பயப்படுறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஹிப்பாப்டோ மான்ஸ்டோ செஸ்கி பெடாலியோ ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோபியா வந்து ரொம்ப ரேரான ஃபோபியா, எல்லாத்துக்குமே வந்து இருக்கிறது இல்லை. அடுத்து யூஃபோபியா. எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கேட்டால் தான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபோபியா உள்ளவங்களுக்கு பேட் நியூஸ் கேட்டால் தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா குட் நியூஸ் கேட்டாலே இந்த ஃபோபியா உள்ளவங்களும் ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் யூஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நோசியோஃபோபியா. நம்ம சின்ன வயசில் வந்து எதுக்காக ஸ்கூல் காலேஜஸ்லாம் போகிறோம், ஒரு புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறக்க தான் போவோம். அப்படி இல்லைனா லைப்ரரிக்கு போயோ இல்லை வந்து ஏதாச்சும் நியூஸ் பேப்பரை பார்த்தா வந்து நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த ஃபோபியா உள்ளவங்களுக்கு புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தாலே பயம் ஏற்படுவோம். அதுக்கு பேர் தான் வந்து நாசியோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கால்ரோஃபோபியா. நம்ம படத்தில் வில்லன் கேரக்டரை பார்த்து ரொம்பவே பயப்படும். யாராச்சும் காமெடியன் இல்லை வந்து ஏதாச்சும் ஜோக்கர் வேஷம் போட்டு யாராச்சும் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சிரிச்சிரும். ஆனால் இந்த ஃபோபியா உள்ளவங்களுக்கு ஜோக்கரை பார்த்தாலே சுத்தமாக வந்து பயம் ஏற்படும். இந்த ஃபோபியா யூஎஸில் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது. இப்போ நீங்களே ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கோமாளி வேஷம் போட்டு நிறைய பேர்த்த கொல்ற மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த ஃபோபியா வந்து பல பேத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோபியா உள்ளவங்களுக்கு நீங்கள் விளையாடுற கார்ட்ஸில் வந்து ராஜா ராணி எது வேணால் வரலாம், ஆனால் ஜோக்கர் கார்டு மட்டும் வரவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு தான் கால்ரோஃபோபியா இருக்குல்ல. அடுத்து டூரோஃபோபியா. சீஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது டாம் அண்ட் ஜெரியோட கதை தான். பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சீஸை பார்த்தாலே வந்து பயப்படுறதுக்கு பேர் தான் இந்த டூரோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆம்ஃபாலோஃபோபியா. இந்த ஃபோபியா உள்ளவங்க தன்னோட வயிற்று பகுதியில் இருக்க தொப்புளை பார்த்தாலே வந்து பயங்கரமாக பயப்படுவாங்களாம். தன்னோட தொப்புளை வந்து யாராச்சும் தொட்டாலே வந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோபியா உள்ளவங்கலாம் பயந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அடுத்து பேப்போஃபோபியா. போப்பாண்டவரை பார்த்தாலே பயப்படுறதுக்கு பேர் தான் பேப்போஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோபியா உள்ளவங்க மோஸ்ட்லி வேட்டிகன் சிட்டியில் இருக்க போப்பை பார்த்தாலே வந்து வியர்வை வந்து ஹார்ட் பீட் அதிகமாகி கை கால்கள்லாம் நடுங்கி மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆம்ப்ரோஃபோபியா. இந்த ஃபோபியா இருக்கவங்க வந்து மலையை பார்த்தாலே வந்து பயங்கரமாக பயப்படுவாங்க. நம்மலாம் மழை பெஞ்சா ஓடி ஆடி ஜாலியாக வெளியே விளையாடிக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து இவங்க மழை பெஞ்சா வந்து வீட்டை விட்டு சுத்தமாக வெளியவே வரமாட்டாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து லினோமோஃபோபியா. இந்த மாதிரி ஃபோபியா உள்ளவங்களுக்கு நூலையோ கயிறையோ பார்த்தா அதிகமாக பயம் ஏற்படும். யார் சட்டையிலேயாச்சும் நூல் பிரிஞ்சிருந்தாலோ இல்லை தனியாக ஒரு நூலோ இல்லை பெரிய கயிறோ வந்து தரையில் கீழே கிடந்தாலோ இந்த ஃபோபியா உள்ளவங்க அதிகமாக பயப்படுவாங்க. இந்த மாதிரி பயம் ஏற்படுறதுக்கு பேர் தான் லினோமோஃபோபியா.
அடுத்து ஃபிலோஃபோபியா. இந்த ஃபோபியா சிங்கிளாக இருக்க பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் தான் அதிகமாக ஏற்படக்கூடியது. ஏன்னா லவ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இந்த ஃபோபியா உள்ளவங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஃபோபியா உள்ளவங்க லவ் அண்ட் ரொமான்டிக் படங்கள்லாம் சுத்தமாக பார்க்கவே மாட்டாங்க. எந்த ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து அட்டன் பண்ணவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கண்ணிக்கழியாமல் சிங்கிள் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அடுத்து குரோமாட்டோஃபோபியா. இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடியோலேயே ரொம்ப ஒரு கொடூரமான ஃபோபியா தான் இந்த குரோமாட்டோஃபோபியா. இப்போ நம்ம யாராச்சும் ஏதாச்சும் பொருளை வாங்குறக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்குறதுக்கோ வந்து பணம் தான் அத்தியாவசிய தேவையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த காலத்தில் வந்து பணத்தை கண்டாலே வந்து இந்த ஃபோபியாக்காரங்களாம் வந்து ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க. இவங்க வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சம்பளத்தை கையில் வாங்குவாங்களா இல்லை இல்லை கூகுள் பே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க போல, ஏன்னா டிஜிட்டல் இந்தியாவில். அடுத்தது பொகானோஃபோபியா. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த ஃபோபியா இருந்து நீங்கள் இந்த கொரோனா டைமில் மீசை தாடியெல்லாம் பெருசாக வளர்த்துக்கிட்டு மாசாக கெத்தாக அவங்க முன்னாடி போய் நின்னீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இந்த ஃபோபியா உள்ளவங்களுக்கு தாடியை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்கும். இந்த ஃபோபியா உள்ளவங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து தாடி மீசோட போய் அவங்க முன்னாடி நின்னாலுமே அவங்க உங்ககிட்ட பேசுகிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் பொகானோஃபோபியா இருக்குல்ல. அடுத்து லாக்னோஃபோபியா. இந்த மாதிரி ஃபோபியா உள்ளவங்க வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகளை பார்த்தாலே வந்து ஒரு பயந்து சாவாங்களாம். அப்புறம் எப்படி இவங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகளை வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்கன்னே தெரியல. அடுத்து லாஸ்ட் ஃபோபியா தான் இந்த ஃபோபோஃபோபியா. பயத்தை கண்டே பயப்படுறதுக்கு பேர் தான் ஃபோபோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மேலே சொன்ன ஃபோபியாக்களில் ஏதாச்சும் ஒரு ஃபோபியா வந்து அவங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சாவறதுக்கு பேர் தான் இந்த ஃபோபோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோபியாக்கள்லாம் இருக்கிறது வந்து ஒரு டேலண்டா? இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.